ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். இந்த வீடியோ வந்து ஒரு புதுமையான டாப்பிக்கில் பேசலான ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு, அதால் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். பொதுவாக நீங்கள் நிறைய பேர் வந்து நியூஸ் பார்ப்பீங்க, நியூஸ் படிப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டை பற்றி, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய நியூஸஸ் வரும். சில நியூஸாக வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப பேனிக் ஆகிற மாதிரி இருக்கும், நிறைய பேர் பேனிக் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ கோடிகள் வந்து வெளியெடுக்கப்பட்டுருச்சு, அப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் வரப்போகுது, இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து அப்பப்போ வரும். ஓகேவா? இதெல்லாம் ஏன் வரும்னா அதுக்கான ரீசன் அவங்க போடுவாங்க. ஒன்று கொரோனா இஷ்யூன்னு போடுவாங்க, இல்லை அதுக்கப்புறம் நான் பொருளாதார மந்த நிலைன்னு போடுவாங்க, அப்புறம் பேங்க் திவாலாயிடுச்சு, இல்லை ஒரு கம்பெனிக்கு வந்து திவாலாயிடுச்சு இதனாலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அது வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். இங்கே அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு 2-3 வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு ரீசனால் அது கிராஷ் ஆகி கீழே வரும். அது கிராஷ் வந்து ஒரு 10% இருக்கலாம், இல்லை 2% இருக்கலாம், ஆனால் திடீர்னு ஒரு பேனிக் வரும், அதனால நல்ல ஸ்டாக் வர ப்ரைஸ் எல்லாம் கீழே வந்துடும். இது வந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்டே இருக்கும், கண்டினியூவாக திருப்பி 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 நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்களை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நல்ல ஸ்டாக்குங்க, ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்க ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ, நல்ல போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணி வைக்கும் போது அது வந்து அந்த இஷ்யூ சால்வ் ஆன பிறகு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொரோனா டைமில் 2020 வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போச்சு, நல்ல ஸ்டாக்குங்களோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக வந்துச்சு, அப்புறம் 2021 பயங்கரமாக ஏறிடுச்சு. ஓகேவா? அது அப்போ வாங்கணுங்கலாம் 2x 3x லாபம் எடுத்திருப்பாங்க. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன், இப்போ ஐடிசியோட ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ ஏறிச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ 400 வந்துருச்சு, அது 200 இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது மூவே ஆகலை, அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 400 வந்துருச்சு, அப்போ 1 லட்சம் போட்டவங்களுக்கு இப்போ 2 லட்சம் கிட்ட கிடைக்கும், கரெக்டாக? ஸோ யோசித்து பார்க்கணும், இந்த விஷயத்தை தான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், ஆனால் அது நல்ல கம்பெனியில் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் நியூஸை வந்து நம்ம மார்க்கெட் ஜிஎம் சேனலில் சில குறிப்பிட்ட ஸ்டாக்குங்களை அனலைஸ் பண்ணி அதுக்கான ஸ்கோர் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இதை வந்து இனிமேல் நான் கண்டினியூவாக பண்ண போகிறேன். ஸோ வீக்லி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வந்து வீடியோஸ் வந்து இருக்கும், எந்தெந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கோ அந்த கம்பெனிகளை பற்றி ஒரு எளிமையான முறையில் நான் அந்த வீடியோ மேக் பண்ணிடுவேன். ஸோ இந்த கம்பெனிகளாக நீங்கள் உடனே போய் நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது பேனிக் வரும், பேனிக்கான நியூஸ் வரும் மார்க்கெட்டில், அப்போ மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாக வரும், அப்போ உங்ககிட்ட இருக்க கம்மியான முதலீடை பண்ணுங்கள், அதிகமாக எல்லாத்தையுமே போட்டுறாதீங்க. அப்படி பண்ணிட்டாலும் அது இஷ்யூவில் போய் மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து திருப்பி ஏற ஆரம்பிக்கும், ஏறும் போது நீங்கள் அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். இது ஒரு விஷயம், இது வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே ட்ரேடராக இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கிராஷ் நடக்கும் போது, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும்னு நினைக்கும் டைமில் வந்து முடிஞ்ச வரைக்கும் செல் மட்டும் பண்ணுங்கள், பை பண்ணாதீங்க. அது இன்ட்ராடேயில் பண்ணாலும் சரி, இல்லை ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸில் பண்ணாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் செல் மட்டும் பண்ணுங்கள். அதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் ட்ரேடராக மாற்றிடும். ஸோ மார்க்கெட்டில் கிராஷ் வந்தால் அது உண்மையிலே வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் பேனிக் ஆக வேணாம், அது வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்மளை ஒரு நல்ல ட்ரேடராகவோ இல்லை நல்ல ஒரு இன்வெஸ்டராகவோ மாற்றும். ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான், பட் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். இனிமேல் வரப்போகிற நாட்களில் வந்து நிறைய வீடியோஸ் நான் மேக் பண்ண போகிறேன், ஃபுல்லாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தான் இருக்கும், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஏன்னா ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் இருக்கும், ஆனால் அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்காது, ஏன்னா அதை வந்து நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் போட போகிறது இல்லை, ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான் போடுறேன். பட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் எடுத்து, உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு HDFC, ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி பேங்குங்க கூட எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதை ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நல்ல ஸ்டாக்காக இல்லையா என்பதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனிக்கான டைம் வரும், அந்த டைமில் மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போகும், அந்த டைமில் நல்ல ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போகும், அந்த டைமில் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, டேக் கேர்.